ஒரு மாணவர் கேட்டிருந்தார், டிம்மர் சுவிட்சியை எவ்வாறு பொருத்துவது என்று, அதன் தொழிற்பாடை காட்டுங்கள் என்று. அந்த வகையில் இங்கே பாருங்க, இதுதான் டிம்மர் சுவிட்ச். இது வந்து டேர்ன் பண்ணுறது, இது வந்து கொண்டு வந்து ஃபுல்லாக பிரைட்டாக வேலை செய்கிறதுக்கும் டிம்மாக வேலை செய்யறதுக்கும் மேலேயும் கீழேயும் ஆயிருக்கும். இங்கே பாருங்கள், பழமையாக ஒரு லேம்புக்கு நியூட்ரல் வந்து இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. அதன் ஃபேஸ் ஒயரு இந்த டிம்மர் சுவிட்சில் இந்த நடுப்பகுதியில் இந்த டிம்மர் சுவிட்சு பின்பக்கம் நிறைய டூவே ஒரு ஆளியில் ஒரு இது புட்டுப்பட்டிருக்கு நடுப்பக்கம். மற்றது பல்புட நிறைய ரிட்டர்ன் போகிற வயரை ஒரு டிம்மர் சுவிட்சில் ஒரு வயரோடையும் இந்த வயரோடையும் இணைத்து போடும். மீதி வயரை இங்கே பக்கம் இணைத்துன்னு சொன்னால் இதன் தொழிற்பாடு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சுற்றில் இதுதான் இந்த டிம்மர் சுவிட்சு. இந்த டிஸ்மே சப்ளை வந்து இங்கே கொடுக்குற நேரம் இது லைட் அமைஞ்சிருந்தால் இது வந்து டைரெக்டாக பார்த்து பிரைட்டாக பற்றும். இது வந்து ஆளியை மேலே நினச்சிட்டோம்னு சொன்னால் இந்த மின் வந்து இந்த டிம்மர் சுவிட்சு ஊடாக இப்படி வந்து டிம்மர் லைட்டு பற்றும். பார்ப்போம் இது தொழிற்பாடு எப்படி ஃபங்க்ஷன் பார்ப்பேன் நான். இங்கே பாருங்கள், இது வந்து டிம்மர் சுவிட்ச் ஃபங்க்ஷன் இல்லை, டைரெக்டாக வேலை செய்யுது. இங்கே பாருங்கள், டைரெக்டாக வேலை செய்யுது இந்த ஃபங்க்ஷன். இப்போ நாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவோம். வார நேரம் இங்கே பாருங்கள், சுவிட்சை இது வந்தாச்சு. இப்போ டிம்மர் சுவிட்சை என்ன செய்யும், மெல்ல மெல்ல பாருங்கள், டிம்மர் சுவிட்ச் தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் டிம்மர் சுவிட்ச் ஊடாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இல்லை நாம் டிம்மர் சுவிட்சில் பிரைட்டாக வாங்கணும்னு இங்கே பாருங்கள் இதை போடுறேன், பிரைட்டாக பார்த்தேன். இங்கே பாருங்கள், இப்போ இது டிம்மர் கண்ட்ரோலால் இது நடைபெறுகின்றது இந்த தொழிற்பாடு.